இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவில் லேடிஸ் சூப்பர் ஸ்டாரா இருப்பவங்க தான் நடிகை நயன்தாரா. நயன்தாரா அவர்கள் வந்து ஐயா திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. தொடர்ச்சியா நிறைய திரைப்படங்கள்ல வாய்ப்புகள் கிடைச்சி இவங்க கண்டினியூஸா வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. காதல் வசப்பட்டிருந்தாங்க, சில நேரங்களில் விமர்சனங்களை வந்து சிக்கியிருந்தாங்க, அப்பெல்லாம் திரைப்பட வாய்ப்புகள் இருந்தாங்க. ஆனால் தொடர்ச்சியாக வந்து ரசிகர்கள் வந்து அவங்க மீது வந்து அஃபேர் வச்சிருக்கிறத பார்த்துட்டு நடிகை நயன்தாராவுக்கு திரைத்துறையில் வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. இதை நயன்தாரா பயன்படுத்தி கொண்டு அவங்களோட சம்பளத்தையும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உயர்த்திக்கிட்டே வந்து போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு கோலிவுட் தரப்பிலிருந்து எந்த நடிகை எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடங்களுக்கு மேலே நடிகை நயன்தாரா மட்டுமே முதல் இடத்துல இருக்காங்க. அவங்க மட்டுமே தொடர்ச்சியாக நிறைய சம்பளம் வாங்கிட்டு வராங்க. நடிகை நயன்தாரா மட்டுக்கும் அவங்களுக்கு வந்து இவ்வளோ சம்பளம் வந்து கொடுப்பதற்கு காரணம் என்ன, அவங்களுடைய திரைப்படம் மட்டும் ஓடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, மேலும் நடிகை நயன்தாராவுக்கு அதிக சம்பளம் வந்து அவங்க வந்து கேட்கறதுக்கான காரணமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நடிகை நயன்தாரா அவர்கள் இப்போ சிம்பிளாக ஒரு திரைப்படத்தில் நடிக்கணும்னா கூட 5 கோடி ரூபாய் வந்து வாங்குறாங்களாம். அப்போ அவங்களுடைய ஒரு விஷயம் வந்து ஒரு இயக்குனர் வந்து சமூக வலைதளங்கள் மூலமா வந்து பதிவிட்டு இருந்தாங்க. சவுத் இந்தியன் பிலிம்ஸ்ல நடிகை நயன்தாரா சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க. இவங்களுடைய நடிப்பு திறன் வந்து சவுத் இந்தியன்ஸ்ல இருக்கின்ற மக்கள் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவங்கள பாலிவுட்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பாலிவுட்ல இருக்கின்ற ஒரு இயக்குனர் ஒரு மிகப்பெரிய நடிகரோட திரைப்படத்துல நடிக்க வைக்கப்பட்டிருக்கு. இவங்க இடத்துல வந்து கால்ஷீட்டுக்கான பர்மிஷன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நயன்தாரா சொல்கிறாங்க, சார் கதை வந்து சொல்கிறாங்க அந்த இயக்குனர் வந்து நயன்தாரா கிட்ட. நடிகை நயன்தாரா அவர்கள் வந்து கதைலாம் வந்து கேட்கல, சார் உங்களுடைய கதைலாம் எனக்கு தேவையில்லை. அந்த திரைப்படத்தில் எத்தனை படுக்கை காட்சிகள் இருக்குது, எத்தனை லிப்லாக் இருக்குது, எத்தனை கிஸ்ஸின் இருக்குது, எத்தனை அக்ஸின் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் வந்து கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து சம்பள பட்டியல் வந்து போட்டாங்களாம். சம்பள பட்டியல் போட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இவ்வளோ சம்பளம்ன்ட்டு சொல்லிட்டு போட்டு அதுக்கப்புறமா அந்த இயக்குனர்கிட்ட வந்து லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. உடனடியாக அந்த இயக்குனர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாராம். என்னடா இது, ஒரு லிப்லாக் கூட வந்து கோடிக்கணக்கில் வந்து பணம் கேட்குறாங்க, ஒரு படுக்கைக்கு இவ்வளோ பணம் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து இவங்க வந்து இப்படி தான் வந்து செய்து வந்து சம்பள பட்டியலில் வந்து உயர்த்திருக்காங்க. லேடிஸ் சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இயக்குனர் போயிட்டு வர மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பவே இல்லையா. நயன்தாரா எதுக்கு வந்து இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுடைய சம்பளம் வாங்குறோட சீக்ரெட் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போதான் வந்து கோலிவுட்ல இருக்கின்ற மற்ற நடிகைகளுக்கெல்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. நடிகை நயன்தாரா அவர்கள் வந்து சாதாரண படுக்கை காட்சிகள் வந்தா கூட அந்த திரைப்படத்துல 1 கோடி ரூபாய்க்கு மிகாமல் அதுக்குன்னே வந்து தனியா வந்து சம்பளத்தை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ நயன்தாரா வந்து தொடர்ச்சியா வந்து திரைத்துறையில வந்து தமிழ் சினிமாவில் தான் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் மலையாள சினிமாவில் எடுத்துக்கொண்டா நடிகை நயன்தாரா அவர்கள் இங்கே வாங்குற சம்பளத்தில் பாதி தான் வாங்குறாங்களாம். காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அங்கே ரசிகர்களுடைய அஃபேர் கிடையாது, ரசிகர்களுடைய ஆதரவு கிடையாது. அதனாலேயே சம்பளத்தை வந்து நடிகை நயன்தாரா அவர்கள் குறைச்சி தான் வாங்குறாங்களாம். தமிழில் மட்டும் ரசிகர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஆதரவு கொடுக்கறதுனால தான் அவங்க கோடிக்கணக்கில் சம்பளத்தை வந்து உயர்த்தி வச்சிருக்காங்க. இதனால மற்ற நடிகைகளுக்கு வந்து வாய்ப்புகளை வந்து இழப்பது மட்டும் இல்லாமல் மற்ற நடிகைகள்லாம் வந்து வெகு குறைவான சம்பளத்தில் தான் வந்து வேலை பார்த்துட்டு வராங்களாம். நயன்தாராவுக்கு அடுத்தபடியாக காஜல் அகர்வால் அவர்கள் 2 கோடி ரூபாய் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு சம்பளம் வாங்குறாங்களாம். அதனைத் தொடர்ந்து த்ரிஷா, தமன்னா, எமி ஜாக்சன் இவங்கெல்லாம் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு 1.5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வராங்க. சுதிகாசன் வந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்க 1 கோடியும், கீர்த்தி சுரேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு 80 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வராங்க. பிரியா ஆனந்த், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஸ்ரீ வித்யா, அதுக்கப்புறமா நிவேதா பத்ராஜ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க எல்லாருமே வந்து 40 லட்சம் ரூபாய் வந்து ஒரு சம்பளத்தில் வந்து வாங்கிட்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளத்தில் ரொம்ப குறைவு தான் இவங்கலாம். நடிகை நயன்தாரா மட்டுமே முன்னணியில் இருப்பதற்கு இந்த நடிகைகள்லாம் வந்து அவங்களுடைய சீக்ரெட் ஃபார்முலா வந்து இவங்களுக்கு பயன்படுத்த தெரியல. அதனால தான் இவங்க ரொம்ப வந்து கம்மியான சம்பளம் வாங்கிட்டு வராங்க. நயன்தாரா வந்து புத்திசாலி தான். ஸோ புத்திசாலித்தனத்தை திரைத்துறையில எப்படி வந்து பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்க எல்லாருமே நயன்தாரா பார்த்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நெட்டிசன்கள் வந்து கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க. நடிகை நயன்தாரா அவர்கள் இந்த அளவிற்கு வந்து சம்பளத்தை வந்து கோடி கோடியா உயர்த்துவதற்கும் சீக்ரெட் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடிகை நயன்தாரா யார்கிட்ட வந்து கத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு தெரிந்தா கமெண்ட்ல வந்து பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்களை நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.